அந்தோனி சார், தங்கச்சி மேல எனக்கு இருக்க பாசத்தை பார்த்து கண் கலங்கிட்டீங்கல்ல. யோ எம்எல்ஏ, பாவையா அந்தோனி கல்யாண சாப்பாடு சாப்பிடலாம்னு வந்திருக்காரு. அப்ப கரியும் சோறும் போட்டு அனுப்ப வேண்டியது தானே. கரிய பூசி அனுப்பு. என்ன சொல்றீங்க அந்தோனி? என் தங்கச்சி பத்திரமா வீடு வந்து சேரணும்னு நினைச்சேன், அதனாலதான் உங்ககிட்ட நடிச்சேன். என்ன முத முறையா நடிக்க வச்சதுக்கு நன்றி. ராம்குமார், நீங்க ஜென்டில்மேன் நினைச்சேன், ஏமாத்திட்டீங்க. வாழ்க்கையில என்ன ஏமாத்த நினைச்சவங்க எல்லாம் கடைசியா உன்ன மாதிரி தான் ஏமாந்து போயிருக்காங்க. ஏய் ராம்குமார், இப்போ உன் தங்கச்சி வீட்டுக்குள்ள இல்லடா, இங்கப்பா. யோ எம்எல்ஏ, நான் தான் சொல்லலைன்னா மறந்துடுவாங்க. ஏமாத்துறவனை ஏமாத்துறதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்குல்ல. ஆமா ஆமா, இஸ் கரெக்ட். நோ நோ நோ, இஸ் நாட் கரெக்ட். மிஸ்டர் ராம்குமார், ஹீஸ், உன்னை விட நான் புத்திசாலின்னு தெரிஞ்சிருப்பேன், பலசாலின்னு தெரிய வேணா. வித்யா இங்க வாமா. உன் தங்கச்சி அங்க போய் உட்கார சொல்றேன், உன் ஆட்கள்ல எவனுக்கா தைரியம் இருந்தா உன் தங்கச்சி போய் தொடட்டும், அப்படி தொட்டுட்டா உன் தங்கச்சி எங்கேயே விட்டுட்டு போயிடுறேன். வித்யா போமா. நாக்காலியில உட்காந்துருச்சு. டெம்பரவரி சீட்டு, ஒரு 10-15 நாளைக்கு தான், அப்புறம் பிச்சுக்கும். தர்மத்தின் பக்கம் நிக்கிறவன்டா, கடைசியில தர்மம் தான் ஜெயிக்கும்னு மகாபாரத்ல சொல்லியிருக்காங்க.
என்னடா சிலுவை போட்டு மகாபாரதம் பேசுறானு பாக்குறியா? நான் ஒண்ணு இங்கிலீஷ்காரன்லடா, இந்தியன் தான், அதுவும் தமிழ்நாட்டுக்காரன். டேய், இப்போ உன்னை ஏன் தெரியுமா உயிரோட விட்டுட்டு போறேன்? உன் தங்கச்சி பெத்தவங்க இல்லாத பொண்ணு, வளர்த்தவன் நீ இல்லாம அவ கல்யாணம் ஒரு அனாத மாதிரி நடக்க கூடாதுடா. இப்ப சொல்றேன்டா, ஊரையெல்லாம் கூட்டி உன் முன்னாடியே உன் தங்கச்சி கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன்டா.